எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கிரகங்களின் சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யார் கூட சேர்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் அமைந்திருக்கும் இல்லைங்களா அப்படி நம்ம வந்து யார் கூட சேர்கிறோம் அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நம்மளுடைய கிரகங்கள் வந்து யாரோட சேர்ந்திருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பலன்களும் நமக்கு அமையும் இந்த சேர்க்கையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது ஜோதிடத்தில் இயற்கை சுபர் இயற்கை அசுபர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இயற்கை சுபர்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா குருவும் சுக்கரனும் வளர்பிறை சந்திரன் அசுபர்களுடன் சேராத புதன் இவங்க எல்லாரும் வந்து இவங்க எல்லாரும் வந்து இயற்கை சுபர்கள் இயற்கை அசுபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது தீய கிரகங்களுடன் சேர்ந்த புதன் தேய்பிரை சந்திரன் ஆனால் இந்த சுபர் அசுபர்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ன அடிப்படையில் வந்து மாறுபடும் கீழே நான் ஒரு லிங்கில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து எந்த லக்னத்துக்கு யார் சுபர் யார் அசுபர் யார் மாரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை மறக்காமல் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இயற்கை சுபர் யார் இயற்கை பாபர் யார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா இப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் தனித்து இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைன்னா அது நட்பு கிரகங்களோட இருந்தால் நல்லது தீய கிரகங்களோட இருந்தால் கெட்ட வேலையை செய்யும் அவ்வளோதான் ஆனால் தீய கிரகங்களுடன் இருந்து ஒரு நல்ல கிரகத்தோட பார்வை அந்த வீட்டில் பட்டால் அந்த தீய பலன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு அறையில் ஒருத்தர் மட்டும் வந்து உக்காந்து வேலை பார்த்தாருன்னா அவர் வந்து முழு கவனத்தோட தனித்தன்மையோட அவருடைய தனித்தன்மையோட சிறப்பாக செயல்படுவார் அதே அறையில் ரெண்டு பேர் வந்து வேலை செஞ்சோம் வேலை செய்யும் பொழுது ஒருத்தரால் வந்து இன்னொருத்தருடைய வேலை வந்து பாதிக்கப்படும் அதே நேரத்தில் அந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து திறமை வாய்ந்தவர் ஒருத்தர் வந்து திறமை இல்லாதவர்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லைனா ஒருத்தர் வந்து புத்திசாலி ஒருத்தர் வந்து மடையன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து சோம்பேறி இல்லைன்னா வந்து ஒரு குஜால் பேர் வழி ஏதோ ஒன்று இவங்களை வந்து ஜோடி சேர்த்து அவங்கள வேலை செய்ய சொன்னால் அந்த வேலை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படி தான் வந்து ஜாதக கட்டத்துலேயும் நமக்கு நமக்கு இருக்கும் சரி ரெண்டு பேர் அதாவது ரெண்டு கிரகங்கள் இருந்தாலே இப்படின்னா அப்போ ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அதற்கு பெயர் தான் கிரக யுத்தம் அப்படி ஒரே வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அது அந்த கிரகங்கள் வந்து ஒன்றுக்கொன்று தள்ளி குறைஞ்சது அஞ்சு டிகிரியாவது இடைவெளி விட்டு இருக்கணும் அப்படி இடைவெளி இல்லாம இருந்தால் அதற்கு பெயர் கிரக அஸ்தமனம் அப்படி வந்து ஒரு கிரக அஸ்தமனமானால் முதலில் நிற்கும் கிரகம்தான் வலிமையுடன் இருக்கும் அதற்கு ஐந்து டிகிரிக்குள் பின்னால் வந்து நிற்கும் கிரகம் வந்து வலிமை விடும் இதுவே வந்து சூரியனுக்கு மட்டும் பத்து பா பத்து டிகிரின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து பக்கத்தில் அமரக்கூடிய கிரகம் வந்து பத்து டிகிரி தள்ளி இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா அந்த கிரகம் வந்து வலிமை இழந்துவிடும் சரி வலிமை இழந்தால் என்ன ஆகும் வலிமை இழந்தால் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து கொடுக்காமல் விட்டுரும் உதாரணத்துக்கு கலஸ்தரக்காரகன் சுக்கரன் ஒரு ஒரு ஜாதகத்தில் வேறு ஒரு கிரகத்துடன் சேர்ந்து அஸ்தமனமாகியிருந்தால் ஜாதகனுக்கு உரிய பருவத்தில் திருமணமாகாது இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் ஆக வேண்டிய திருமணம் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாற்பதுக்குள்ளே நடக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஏழில் அதாவது ஏழாவது வீட்டில் இரண்டு தீய கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமையான பலனை தான் கொடுக்கும் அது கலஸ்திரஸ்தானம் திருமண வாழ்க்கைக்கான இடம் அங்கே பெண் ஜாதகத்தில் இரண்டு தீய கிரகங்கள் இருந்தால் அவர்களுடைய மனவாழ்க்கை வாழ்க்கை போராட்டம் மிகுந்ததாக இருக்கும் நிம்மதியில்லாத மனவாழ்க்கை வாழ்க்கை அமைந்துவிடும் அந்த இடம் குருவின் பார்வை பெற்றால் அந்த தீமை குறைந்துவிடும் அல்லது முற்றிலும் விலகிவிடும் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் என்கிறார்களே அது இதுதான் இதுவே வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து இந்த அமைப்பிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம் தொடர்பு ஏற்பட்டால் சந்தோஷமா ஆரம்பத்தில் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அதுவே அவனுக்கு பின்னாடி அவஸ்தையாக மாறிடும் அதாவது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்ற மூன்று ஆசைகளிலும் மனிதன் அதிகமாக சிக்கி தவிப்பது இந்த பெண்ணாசையில்தான் தான் அவர்களுடைய ஜாதகங்களில் இந்த ஏழாம் வீடு கெட்டு போயிருக்கும் அல்லது ஏழாம் வீட்டுக்குரியவர்கள் கெட்டு போயிருப்பார்கள் ஏழாம் வீட்டுக்குரியவன் என்பது உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் என்றால் ஏழாம் வீட்டு ஏழாம் வீடு கும்பம் அதன் அதிபதி சனி அவர் லக்னத்திற்கு அஞ்சு ஒன்பதிலோ அல்லது உச்சம் பெற்று துலாம் வீட்டில் இருந்தாலோ நல்ல மனைவி அமைவாள் அதில் அந்த வீட்டுக்குரிய சனி லக்னத்திற்கு எட்டு அல்லது பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை சந்தோஷம் தருவதாக இருக்காது அதே ஜாதகனுக்கு கிரக சேர்க்கையில் அந்த ஏழாம் வீட்டுக்குரிய சனி சந்திரனுடன் சேர்ந்து எங்கே இருந்தாலும் மன வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா கிரகங்களுடைய சேர்க்கை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்